ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு வீக்கெண்ட் விலாக். எங்கே போயிருக்கோம்னா, ஒரு ஐலாண்டை தேடி போயிருக்கோம். ஏன் இப்படி ஒரு டெசிஷன்னா, இந்த மாதிரி கோவிட் சிச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம யாருமே இல்லாத இடத்துக்கு போய் சேஃபாக இருக்கிறதா நல்லது. அது முக்கியமாக கிட்ஸ் இருக்கிறவங்க தனியாக போய், யாருமே ஹியூமன்ஸும் சரி அனிமல்ஸும் எதுவுமே பக்கத்தில் இல்லாத மாதிரி ஒரு பிளேஸ் வேணும்னு நினச்சோம். ஸோ அதான் இப்படி ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, சுற்றி யாருமே கிடையாது, ரோட்டில் யாருமே போக மாட்டாங்க, நம்ம மட்டும்தான். தூரமாக தான், ரொம்ப தூரமாக தான் நிறைய பேர் பார்த்தோம். மற்றபடி இந்த பிளேஸில் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா, ஐலாண்ட் பக்கத்தில் அபுதாபி தான், ருவாய்ஸ் கிட்ட. ஸோ இந்த ஏரியாவில் வந்து வெறும் சீஷோர் மட்டும்தான் இருந்துச்சு, ஷிப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இங்கே தூரமாக மட்டும் ஒரு சில பேர் வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது ஃபிஷிங் ஏரியா தான். ரொம்ப வெயில் அப்படின்றனால, இப்போ சம்மர் சீசன் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ அப்படின்றனால மக்களுமே கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபிஷிங் பண்ணல, ஜஸ்ட்டு நாங்கள் பார்க்க தான் போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு உள்ள வீடியோக்குள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ எண்ட் ஆகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எஸ், லெட்ஸ் கோ. இப்போ என் ஹஸ்பண்ட் அங்கே என்ன கையை காட்டிகிட்டு இருக்காங்கன்னா, அங்கே நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மார்னிங்லேருந்தே அவங்க ஃபுல்லாக, நாங்கள் ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஸோ அவங்களும் அங்கே தூரமாக தான் இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்க இருக்காங்க, நாங்கள் அடுத்த சைடோட சீயோட ஆப்போசிட் சைடுக்கு போயிட்டோம். இது எப்படின்னா, ரெண்டு சைடு ரோடில், ரெண்டு சைடுமே சி, நடுவில் ரோடு. ஸோ நாங்கள் ஆப்போசிட் போயிட்டோம், சைட் போயிட்டோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இங்கே என்ன பார்த்தோன்னா, நிறைய ஃபிஷ்ஷஸ், கிராப்ஸ், இன்னும் நிறைய ஜெல்லி ஃபிஷ் இதெல்லாம் பார்த்தோம். நிறைய இருந்துச்சு, ரொம்ப கூட்டம் கூட்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணுற ஐடியா கிடையாது. ஸோ நாங்கள் ஃபிஷ்ஷிங் யூட்டன்சில்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அதுக்குரிய திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஜஸ்ட்டு நாங்கள் வந்து நாங்கள் இங்கே லன்ச் தான் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலான்ற ஐடியாவில் தான் வந்தோம். இங்கே பிளேஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாக ஷோர் தான். இதில் வந்து எந்த ஒரு சீ லெவல் வந்து கம்மி தான், வாட்டர் கண்டென்ட் கம்மி தான். ஸோ நம்ம கிட்ஸை வந்து நல்லா சேஃபாக விளையாட விடலாம். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, தனியாக போய் உட்காந்துட்டோம். அந்த ட்ரீயோட ஷேடோ, அது ஒரே ஒரு ட்ரீ தான் இருந்துச்சு, அந்த ஷேடோவில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ கிட்ஸை வந்து விளையாட விட்டுட்டு நாங்கள் வந்து அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே என்ன நாங்கள் நிறையா பார்த்தோம் அப்படின்னா, ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு, கிராப்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஆயிஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேம்பிங் மாதிரி போட்டிருந்தாங்க. ஃபார் எப்படின்னா, இப்போ தேர்ஸ்டே வந்து ஜும்மராத் சொல்லுவாங்க. ஸோ ஜும்மா வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே லீவ் இருக்கும் மோஸ்ட்லி நிறையா பேருக்கு. ஸோ தேர்ஸ்டே நைட்டே வந்து கேம்பிங் டென்ட் போட்டுட்டு, ஸோ அவங்க இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் கலெக்ட் பண்ணி, நைட் பண்ண முடியாது, மார்னிங் பண்ணி பார்பிக்யூ பண்ணுறாங்க. ஃபிஷ் பார்பிக்யூ பண்ணி, ஓகே, இங்கே அந்த ஃபுல் டேவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃப்ரைடே சாட்டர்டே ஃபுல்லே இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு மைண்டுக்குமே ரொம்ப ரிலாக்ஸேஷன். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த வீக் டேஸ் ஃபுல்லுமே, சண்டே தான் இங்கே வீக் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் இங்கே எல்லாமே. ஸோ அது ஒரு ரொம்ப ரிலாக்ஸேஷன். இது என்ன பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன்ல, கூட்ட கூட்டமாக ஃபிஷ் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இந்த தான் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு, பெரிய ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு. ஸோ அந்த சின்ன ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய கூட்டம் கூட்டமாக இருந்துச்சு. இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டோன் எடுத்து சும்மா போட்டாலே போதும், அது நம்ம ஏதோ ஃபுட்டு போடுறோம்னு நினச்சிட்டு எல்லாம் அப்படியே கூட்டமாக வந்துடுறாங்க எல்லா ஃபிஷ்ஷஸுமே பக்கத்தில். அதே மாதிரி கிராப்ஸ் இருந்துச்சு. ஸோ அது பக்கத்துலலாம் நாங்கள் ஒன்றும் அவ்வளோவா போய்க்கலாம். இது வந்து
உயிரோட இல்லை. அதே மாதிரி ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஏரியா. அழகாக வந்தோமா, ஃபிஷ் பண்ணுவோமா, பார்பிக்யூ பண்ணோமா, ஸ்டே பண்ணோமா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா, குளிச்சோமா, போனோமான்னு இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஏரியா. குளிக்கிறதுக்கு பயப்படவே வேண்டாம், ஏன்னா சீ லெவலும் கம்மி, அதே மாதிரி வாட்டரும் நல்ல கிளியர். ஸோ வந்து அழகாக வந்து இந்த ஏரியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம கிட்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப ஜாலியாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்னா சொல்லவே வேண்டாம், நல்லா குதிச்சு குதிச்சு பயங்கரமாக விளாண்டாங்க. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வாட்டர் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பார்க்கும் போதே தெரியும். ஸோ வெதரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும், வெளியே நல்ல வெயில், அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் வந்து நல்ல கூலாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து கூலாக அந்த வாட்டர் நம்ம காலில் படும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, அந்த ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் வார்த்தையில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு, சூதிங்காக. ஸோ கீழே ஃபுல்லாக ஷெல்ஸ், எவ்வளோ அவ்வளோ ஷெல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் அவ்வளோ எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷெல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டா நம்ம மீனாக கிராஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க டேடியும் எடுத்து ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஷெல் கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷெல்ஸ் வந்து பார்த்தோம், மல்டி கலர்டு, சில்வர், கோல்டன், அந்த மாதிரி நிறைய ஷெல்ஸ் பார்த்தோம். அப்போ நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஒரு ஷெல்குள்ளே என்ன பார்த்தோம், எங்களுக்கு என்ன கிடைச்சது ஷெல்குள்ளேன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி தான் நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டே இருந்தோம், ஒவ்வொரு ஷெல்லாக பார்த்துட்டே இருந்தோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய க்ளோஸ்டு ஷெல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்மளுக்கு ஏதாச்சும் லக் அடிக்குதா, உள்ளே ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ பாருங்கள், நீங்களும் எங்களுக்கு கிடைச்சதா இல்லையா நீங்களும் பாருங்கள். எஸ், நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருச்சு. ஸோ இது எவ்வளவோ ரொம்ப மில்லியன் இயர்ஸா தௌசண்ட் இயர்ஸான எனக்கு கரெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல, பட் இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த பேர்ல் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, இது ரொம்ப வருஷம் கடலுக்கு அடியில் இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு இது பேர்லாக கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து இதை சீக்கிரமே எடுத்துட்டோம். ஸோ அன்லக்கிலி நம்மளுக்கு பேர்ல் கிடைக்கல. ஆனால் இதை நிறைய பேர் சாப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ மீன், நான் வந்து ஒன்ஸ் மலேசியா போனப்போ வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் பார்த்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து சாப்பிடலாம். ஸோ இந்த ட்ரீல தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேயே லன்ச்லாம் முடிச்சிருந்தோம். கீழே நான் எல்லாம் செட் பண்ணி உட்காரதுக்கெல்லாம் ரெடி எடுத்துகிட்டு வந்து தான் உட்காந்தோம். ஸோ எங்கள் வ்ளாக் வந்து இப்படி தான் போச்சு, அந்த டே இப்படி தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஆஸ் அ ஃபேமிலியாக இருக்கிறப்ப இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மெமரபிள் ஒரு டே. ஸோ இந்த டே எங்களோடு சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பேஷன்ஸோடு உட்காந்து பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. ஸோ கீப் சப்போர்ட்டிங், நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விளாகோட உங்களை பார்க்குறேன். பை பாய், தேங்க்யூ.